கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கருத்துக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவைக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசிர்வாதமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு விருப்பத்திற்கு ஏற்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேசியஸ் என்ற நம்முடைய யூடியூப் சேனல்ல பதிவேற்ற செய்யப்படுகிறது மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படியாக கருத்தர்களை கழிகுறும்படியாக அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவிழாஜி பத்திரிக்கின் ஆசிரியரும் ராஜா அவர்கள் ஸ்கூல் மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரியமானவர்களே பொதுவாக கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியும் அது கொண்டாடி மகிழும்படியான ஒரு பண்டிகையாக அது ஒரு மாபெரும் விழாவாக ஒரு விசேஷமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியமாக எல்லா இடத்திலும் பிரபலியமாகி இருக்கிறது உலகமெங்கும் அது பிரபலியமாகி இருக்கிறது இந்த நேரத்திலே உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு வேத வசனம் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது அது என்ன என்பதை நாம் தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொண்டுவேன் என்றார் ஏசு கிறிஸ்து மக்களை தன்னிடத்தில் இழுத்துக்கொள்கின்ற கொள்கின்ற ஒரு வல்லமை அது எப்பொழுது நடக்குமே என்றால் கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடே எழுவதின் மூலமாக ஆம் இயேசு ஏன் பிறந்தார் என்ற கேள்விக்கு உண்மையான கலப்படமில்லாத முழுமையான பதில் என்னவென்றால் அவரை நேசிக்கிற அவரை மீட்பராக அறிந்து கொள்ள அவரை மீட்பராக சந்திக்க விரும்புகிற எல்லாரும் கல்வாரின் நிடத்திற்கு ஈர்க்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் வாழ்த்துவதை விட கிறிஸ்து பிறந்தார் என்ற வாழ்த்துதலினுடைய முழுமை எங்கே இருக்கிறது என்றால் அவர் அநேகரை தன்னிடத்திலே இழுத்து கொள்வேன் என்று சொன்னார் அது அவர் சிலுவையின் மூலமாக செய்யக்கூடிய இருக்கிறது இந்த நாளிலும் கூட இயேசுவின் சிலுவை நமக்காக செய்யக்கூடிய மூன்று சக்தி வாய்ந்த காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு ஏன் பிறந்தார் மக்களை சிலுவையின் மூலமாக தன்னிடத்திலே இழுத்து கொள்ளும்படியாக சேர்த்து கொள்ளும்படியாக அந்த வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக பிறந்திருக்கிறார் அந்த பிறப்பினுடைய மகுடம் உச்சம் அவர் செலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தினது கிறிஸ்தவம் என்று வரும்பொழுது சபை அது முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது மிகவும் முக்கியமானது கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவர்கள் கையிலே இருக்கின்ற பைபிள் மிகவும் முக்கியமானது ஆம் சபை சாதாரணமானதல்ல கிறிஸ்தவனுடைய உடல் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வது சாதாரணமான காரியம் அல்ல அது மிகவும் முக்கியமானது பைபிள் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி யார் ஒருவரையும் கிறிஸ்துவனிடத்திலே இழுக்கிற வல்லமை என்பது அவருடைய பிறப்பை விட அதை சாதாரணமாக நான் சொல்லவில்லை அவர் பிறப்பை விட அவர் சிலுவையிலே மறித்து ரத்தம் சிந்தனத்தின் மூலமாக அநேகரை தன்னிடத்திலே அவர் இழுத்துக் கொள்கின்றார் ஆம் கிறிஸ்து பிறந்தது அநேகரை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அது சிலுவையின் மூலமாக நிறைவேறி இருக்கிறது கிறிஸ்து பிறந்தார் நன்றி வாழ்த்துக்கள் என்று சொல்லி சாதாரணமாக முடித்து விடாமல் ஆம் ஏசு கிறிஸ்து ரட்சகர் இவர் பிறந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் வாழ்த்துவோமே என்றால் அந்த சிலுவையின் மூலமாக அவர் இழுத்து விரும்பின அவருடைய நோக்கத்தை நாம் உலகுக்கு தெரிவிக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற மக்களாக நாம் இருப்போம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக கிறிஸ்துவை உயர்த்தி காட்ட விரும்புகிற மக்களே அதையும் தாண்டி கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் அதை யோசித்துப் பாருங்கள் அது என்னவென்றால் அவர் பிறப்பின் மகுடம் என்பது சிலுவையிலே சிலுவையின் மூலமாக மக்களை அவரிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக வழி நடத்துகின்ற அந்த மாபெரும் பணி நமக்கு இருக்கின்றபடியே கிறிஸ்து பிறந்தார் அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் உயிரோடு எழுந்ததின் மூலமாக நம்மை அவர் இழுத்து கொண்டார் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள இருக்கின்றோம் இந்த செய்தியை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டியது சபையினுடைய கடமையாக இருக்கிறது இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்து என்னை அவரிடத்தில் இழுத்து கொண்டார் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் அது சிலுவையினாலே சாத்தியமானது என்பதை நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக உறுதி செய்ய முடியும் கிறிஸ்து பிறந்தார் அவர் வாழ்ந்தார் அவர் அற்புத அடையாளங்களை செய்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட கூட எழுந்தார் ஆம் அந்த சிலுவையின் மூலமாக அவர் அநேகரை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கின்ற வல்லமை பெற்றிருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது ஆம் கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து மீட்பர் இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த இரட்சகரனுடைய அடையாளம் என்பது இயேசு என்ற மீட்பர் விடுதலை செய்கிறவனுடைய அடையாளம் என்பது சிலுவையின் மூலமாக என்பதை நாமும் புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அவருடைய சிலுவையின் செய்தியை நாம் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இயேசுவிடம் மக்களை இருக்கின்ற வல்லமை சிலுவைக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் முதலாவதாக ஏன் இந்த பூமியிலே மீட்பராக பிறந்த இயேசு சிலுவையின் மூலமாக அநேகரை ஏன் இழுக்கிறாரே என்றால் சிலுவைக்கு மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்கின்ற மாபெரும் வல்லமை உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களை கவனித்து பார்ப்போம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை கவனிப்போம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் பாவம் செய்வதாலே பாவம் செய்தவர்கள் கடவுள் நம்மை அவருடைய பிள்ளையாக படைத்தார் அல்லவா அந்த மகிமையை மனு இழந்து போனதே அந்த இழந்து போன மகிமையை மீண்டும் மீட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நாம் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான அந்த மகத்துவ விடுதலையை சிலுவை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது ஆம் இயேசு என்னும் ரட்சகர் பிறந்தார் எதற்கென்றால் மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக கடவுள் எல்லாரையும் பாவியாக மாற்றவில்லை பாவியாக படைக்கவில்லை ஆனால் அவருடைய சட்ட மீறி நடப்பவர்கள் குற்றவாளியாகிறார்கள் பிறரை வெறுப்பவர்கள் பிரிவினையை தூண்டுபவர்கள் பிரிவினையை பேசுபவர்கள் வெறுப்பவர்கள் மன்னிக்க முடியாதவர்கள் அன்பு காட்ட முடியாதவர்கள் பிறர் பிறரை விட நான் தான் என்று பிறரை கீழே தள்ள முயற்சி செய்கிற இப்படிப்பட்ட நிறைய பாவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மனிதன் பாவம் பாவி ஆகிறான் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை இயேசு தன்னுடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இயேசு என்னும் இரட்சகர் பிறந்தார் அந்த ரட்சகராகி மீட்பராகிய அந்த இயேசுவினுடைய மீட்பு சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு து என்பதை மறந்து போய்விட வேண்டாம் நீதிக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் அவருடைய காயங்களாலே நாம் குணமடைந்தவர்களாக இருக்கிறோம் ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இறைவன் மனிதனானான் கடவுள் மனிதராக மாறினார் அவர் இயேசு என்று இந்த பூமியிலே அவர் பிறந்தார் அந்த இயேசு என்னும் அவருக்கு அந்த அர்த்தம் மீட்பர் விடுதலை செய்கிறவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றவர் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் கூடயே இருந்த பேதுரு என்பவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் நாம் நீதிக்காக வாழ்வதற்காக பாவம் செய்த நாம நீதியாய் வாழ முடியாமல் போய்விட்டது எனவே நீதிக்காக வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைந்த காயங்களின் மூலமாக நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இயேசு சிலுவையிலே மறித்தார் இயேசுவனுடைய பிறப்பினுடைய துவக்கம் கடைசியிலே மனிதனுடைய மீட்பிலே வந்து நிற்கிறது ஆம் கிறிஸ்துவனுடைய மீட்பை பற்றி பாவ விடுதலை அவர் இலவசமாய் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது உங்கள் பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்பி இயேசுவனுடைய அதிகாரத்தின்படி உங்கள் பாவங்கள் மன்னிக்கும்படியாக நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதர் அதை சொல்லுகின்றார் அப்படி என்றால் மனிதர்களை விடுதலை செய்கின்ற வல்லமை இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த இயேசு அந்த கடவுளுடைய குமாரனாக சிலுவிலே மறித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரே அதை நம்பி மனம் திரும்பி பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக திருமுழுக்கு பெறுவதனாலே பாவங்களை கழுவும்படியாக நாம் திருமுழுக்கு இயேசு பிறந்ததினுடைய நோக்கத்தினுடைய உச்சமான மகிமை நம்முடைய வாழ்வை வந்து அடைகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ஏசு கிறிஸ்து ரட்சகராக இந்த பூமியிலே பிறந்தார் அந்த ரட்சகராக பிறந்தவர் நமக்கு ரட்சிப்பை பாவ விடுதலையை சிலுவையின் மூலமாக அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவருடைய காயங்களினாலே நம்முடைய ஆத்துமாக்களை அவர் என்ன செய்தார் சுகமாக்கி இருக்கின்றாரே ஆம் அந்த கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து வாழும் பொழுது நமக்கு நியாய தீர்ப்பாகிய இறுதி தீர்ப்பாகிய அந்த நியாய தீர்ப்பு நாளிலே இல்லாமல் இயேசுவின் சிலுவையின் பாடுகளும் அவர் இரத்தமும் நமக்கு உதவி செய்கிறது என்பதை நாம் தெரிந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பாருங்கள் இயேசு பிறந்தார் மீட்பராக பிறந்தார் அவர் சிலுவைக்கு வந்ததினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் தொங்கின இயேசுவுக்கு மாற்றப்பட்டு விட்டது அவருடைய பரிசுத்தம் எல்லாம் அவருடைய ரத்தத்திலே நாம் மூழ்கி எழுவதின் மூலமாக அவருடைய இரத்தத்தை சந்திப்பதின் மூலமாக அவருடைய பரிசுத்தம் நம்மை வந்து சேருகிறது ஆஹா என்ன ஒரு நேர்த்தியான நிகழ்ச்சி பாருங்கள் இந்த சிலுவையின் மகிமையை இந்த சிலுவையின் மூலமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவைக்கு மாற்றப்பட்டு விட்டது சிலுவையிலே இருந்து நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு நம்மை வந்து சேருகிறது பாவம் இடமாறிவிட்டது இறக்க மன்னிப்பாக நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து மீட்பராக பிறந்தார் அதனுடைய உச்சம் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது குற்றவாளிகள் சிலுவையை நோக்கி இருக்கப்படுகிறார்கள் காரணம் என்ன நம்முடைய குற்றங்களை சுமந்த அவர் குற்றவாளியாக சிலுவையிலே மறித்ததின் மூலமாக தான் பாவி என்றும் நான் மனந்திரும்பி வாழ வேண்டும் என்று உணர்கின்ற எல்லாரும் உணர்த்தப்படுகிற எல்லாரும் சிலுவையால் ஈர்க்கப்படுகிறோம் ஆம் கிறிஸ்து பிறந்தது சிலுவையிலே மறித்து நமக்கு பாவமர மன்னிப்பை கொடுத்து நம்மை வாழ வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது இரண்டாவது காரியம் கிறிஸ்து ஏன் பிறந்தார் இயேசு பிறந்தார் இயேசு ஏன் பிறந்தார் சிலுவைக்கு எண்ணில் நீதிக்கான விருப்பத்தை உருவாக்கும் சக்தி அதிலே இருக்கிறபடியாலே அவர் சிலுவைக்கு போகும்படியாக இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தது எதற்கு கடவுளுடைய நீதியின் மீது நமக்கு விருப்பம் உண்டாக வேண்டும் என்று அந்த விருப்பம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் சிலுவையிலே மறித்த கிறிஸ்துவினாலே அந்த வல்லமையை நமக்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் ரோமருடைய புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனங்களிலே நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இயேசு என்னும் இரட்சகர் பிறந்தார் அவர் இரட்சகராக முழுமையான அந்த வல்லமையை நம்முடைய வாழ்விலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அவரை சிலுவையிலே நாம் சந்திக்க வேண்டும் அந்த சிலுவையிலே அவர் சந்தித்தது நிமித்தமாக அவருடைய ரத்தம் நம்மை நீதியின் மீது விருப்பம் உண்டாகின்ற சக்தியை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது இனி பழைய முறைமையின்படி அல்ல ஆவியின்படி வாழ்வதற்கு புதுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆம் நீதியின் மீது விருப்பம் கொள்வதற்கு சிலுவை நமக்கு வல்லமையை உண்டாக்கி கொடுத்திருக்கின்றது அந்த வல்லமையை உண்டாக்கி கொடுக்கும்படியாக சிலுவைக்கு செல்லும்படியாக இந்த பூமியிலே இயேசு என்னும் இரட்சகர் பிறந்தார் அல்லேலூயா என்று சொல்லி தேவனை நாம் துதிக்க இருக்கின்றோம் மூன்றாவது காரியம் பெரியமானவர்களே இயேசு என்னும் இரட்சகர் பிறந்தார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே அமைதியும் சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக மனிதர் பேரில் பிரியம் உண்டாவதாக என்ற வாழ்த்து சொல்லப்பட்டதே அதனுடைய முழுமை என்னவென்றால் என்னை ஒருவர் நேசிக்கிறார் நான் ஒருவரால் தொடர்ந்து நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று என்னை நம்ப வைப்பதற்காக இரட்சகராக பிறந்த இயேசு சிலுவையிலே அவர் மறித்ததின் மூலமாக ஒருவர் என்னை நேசிக்கிறார் என்பதை சிலுவை எனக்கு அந்த வல்லமையை அடையாளப்படுத்துகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறில் இருந்து எட்டு வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் தயவு செய்து மனம் திறந்து கவனியுங்கள் சிலுவை ஏசு என்னும் ரட்சகர் பிறந்தாரே அது ஏன் மகிழ்ச்சி அது ஏன் கிளாட் நியூஸ் அது ஏன் குட் நியூஸ் அது ஏன் நற்செய்தி என்றால் அது பிறப்பில் அல்ல அது தொடர்ந்து சிலுவைக்கு அவர் போனதின் மூலமாக அந்த சிலுவையிலே ஒரு செய்தி எனக்கு கிடைக்கிறது நாம் பாவிகளா இருக்கையில் நான் பாவியா இருக்கிறப்ப இயேசு யாருன்னு கேட்காதப்ப இயேசுவை நான் நம்பாதப்ப இயேசுவை நான் தொடர்ந்து வேதனைப்படுத்தின பொழுது இயேசுவை நான் தொடர்ந்து புறக்கணித்த பொழுது இயேசுவை என்னால் ஆன மட்டும் நான் எவ்வளவு அவமானப்படுத்தி அடுத்தவர்களை இயேசுவை நம்ப வைக்காத வேலையை நான் செய்து கொண்டே இருந்தாலும் சரி சிலுவை என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு செய்தி சொல்லுகிறது உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கின்றார் அவர் உன்னை தொடர்ந்து நேசித்து கொண்டே இருக்கிறார் அந்த அன்பை நீ ருசித்து அனுபவிப்பதற்கு சிலுவையின் அண்டை வா என்ற அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது என்னே ஒரு பாக்கியம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் வீணாய் போகாமல் அழிந்து போகாமல் நிர்மூலம் ஆகாமல் அரக்கனை போல வாழ்ந்தான் மனிதன் பாவம் செய்தான் அழித்து விட வேண்டும் அழிந்து போய்விட வேண்டும் என்று அல்ல எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் சரி இயேசு என்னும் ரட்சகர் பிறந்தாரே அந்த மீட்பர் தொடர்ந்து நம் மீது அன்பு வைத்து நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது நான் நேசிக்கப்படுகிறேன் என்று என்னை நம்ப வைக்கிறது பிறந்தார் அல்லேலூயா மகிழ்ச்சி ஆனால் இயேசு எனக்காக மறித்ததினாலே என்னை அவர் நேசிக்கிறார் நான் நேசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி என்ன ஒரு நேர்த்தியான செய்தியாயிருக்கிறது கடவுள் என்னை நேசிக்கிறார் நான் அவரை புறக்கணித்த போதும் நான் அவரை கேலி செய்த போதும் நான் அவரை வெறுத்த போதும் கூட அதற்கு முந்தியே நான் விடுதலை ஆக வேண்டும் பாவ விடுதலை பெற வேண்டும் என்பதை திட்டமிட்டு கொண்டே இருந்தார் இதை மறந்து போய்விட வேண்டாம் ஒரு பாவிக்காக ஒரு அப்பாவி இறந்தார் ஒரு குற்றவாளிக்காக ஒரு பரிசுத்தவான் இறந்தார் ஒரு இழந்து போனவனை மீட்கும்படியாக ஒரு மீட்பர் சிலுவையிலே தன்னுடைய கொடுத்தார் யோவான் அதிகாரம் வசனத்தில் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் நம்மை படைத்தவர் ஒருவர் தான் என்று சொல்லி அந்த படைத்த ஒரே பிதாவினிடத்திலே நாம் போய் சேருவதற்கு இயேசு நமது நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவினிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் நாம் அவரை கேலி செய்தாலும் புறக்கணித்தாலும் வெறுத்தாலும் பாப விடுதலைனா என்ன ஏசுனா என்ன இயேசுவின் ரத்தம்னா என்ன இதை அறியாத பொழுதும் தெரியாத பொழுதும் அவர் நம்மிடத்திலே தொடர்ந்து அவருடைய தியாகம் பேசிக்கொண்டே இருக்கிறது உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கின்ற அழைப்பின் குரல் நம்மை உறுதியாக நம்மை நினைவுபடுத்துகிறது பிரியமானவர்களே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மூன்று குறிப்பு ஏன் பிறந்தார் சிலுவையில் மனிதர்களை விடுதலை செய்கின்ற சக்தி இருக்கிறது என்பதை நிரூபிக்கும்படியாக பிறந்தார் ஏன் பிறந்தார் சிலுவையில் நான் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற விருப்பம் என்னிலே உண்டாக்கத்தக்கதாக உங்களிலே உண்டாக்கத்தக்கதாக அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இயேசு என்னும் இரட்சகர் பிறந்து சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடே கூட எழுந்தார் இயேசு என்னும் மீட்பர் ஏன் பிறந்தார் ரொம்ப ஆழமாக யோசிப்போம் வழக்கம் போல நாம் எல்லா நாட்களையும் செலவழிப்பதை போல எத்தனையோ ஆண்டுகளை செலவழிப்பதை போல நாம் செலவழிக்காமல் மாற்றி யோசிப்போம் பிரியமானவர்களே இயேசு என்னும் இரட்சகர் ஏன் பிறந்தார் நான் பாவியாய் இருக்கும் பொழுது என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கும்படியாக இயேசு பிறந்தார் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை சிலுவையில் மறித்ததின் மூலமாக என்னை நம்ப வைக்கும்படியாக அந்த சிலுவையின் மூலமாக அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்தினார் ஆம் இயேசு பிறந்தார் இயேசு என்னும் மீட்பர் பிறந்தார் அந்த மீட்பு என்பது சிலுவையினுடைய அவருடைய இரத்தத்திலே நான் இருந்த பொழுது கடவுளுடைய பிள்ளை என்ற மகிமையை நாம் இழந்தோம் அல்லவா அந்த மகிமையை மகுடமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இழந்த மகிமையை பெற்று கொள்ளும்படியாக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு பிறந்தார் உண்மையிலேயே இயேசு நம்முடைய இரட்சகராக இருக்கிறார் என்பதை இன்று புரிந்து கொண்டோம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போமே என்றால் பெரிய மாணவர்களே இப்பொழுதே இயேசுவை பற்றியும் அவர் மீட்புக்காக என்ன செய்தார் என்பதையும் அவர் சிலுவையில எவைகளை செய்தார் என்பதையும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமார் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவ பெற்று தேவனுடைய குடும்பத்திலே பரலோக பிதாவினுடைய குடும்பத்திலே அவருடைய பிள்ளையாக அவராலே பிறப்பிக்கப்பட்டு நாம் தொடர்ந்து வாழ்கின்ற நற்செய்தியை பெற்று மகிழ்ச்சி அடைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக இதை பற்றிய கேள்விகள் இருந்தால் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் உங்களை கேட்கின்றேன் ஜபம் செய்வோமாக நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காக முடிவு சமூகத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு என்னும் மீட்பர் எங்களுக்காக பிறந்து அவர் சிலுவியலை மறித்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு நீதியின் மேல் விருப்பமும் நாங்கள் நேசிக்கப்படுகிறேன் என்ற காரியமும் சிலுவையினுடைய இரத்தமானது எங்களுக்கு வாழ்வழித்து எங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை எங்களுக்கு நிரூபித்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர் பிறப்பை பற்றி நினைவு கூறுகிற மக்கள் எல்லாரும் அவர் செலுவியின் மரணத்தினாலே அது என் வாழ்வினுடைய மகடமாக மகிமையாக மாறினது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை எங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிற ஞானத்தையும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிற ரட்சகர் என்ற மகிமையான இந்த செய்தியை அநேகரை ஆசீர்வதிக்கும் வாழ்த்துக்களாக நாங்கள் தெரிவிக்க எங்களை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அன்பானே இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கான கேள்விதான் ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின்படி ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு பெற்று தந்தது என்ன கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின்படி ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு பெற்று தந்தது என்ன இந்த கேள்விகளுக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் ஆண்டருடைய பிறப்பின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள எல்லா வித ஞானத்தையும் கிருமையை கிருமையும் நமக்கு தந்துடுவாராக பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு இரண்டு ஒன்று மற்றும் வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு